Hello everyone, in this video, we will talk about MRB Pharmacist exam cut-off prediction. This is the communities cut-off prediction already YouTube upload like BC, BCM, then MBC, SC, and general upload. In this video, we have SCA community and also ST community. In the two community people, how many people vote? SCA 30 people vote. ST 10 people vote pannirukanga. So obviously idhula kuraivaana makkal da vote pannirukanga. So adra kammiyana people da irupanga. Adanal idhu orlukku okay. Idhula enna ketrundha appdin pathina, this Google form is only for SCA candidates, this Google form is only for ST candidates appdin kuduthirundhen. Adukapra category ketrundhen, idhula SCA ku thaniya or Google form, ST க்கு தனி Google form, அதில் டிஃப்ரெண்ட்டாக அவங்க கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நேம், ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்புறம் ஏஜ் 20 to 30 இல்லை 31 to 40 இல்லை 41 to 50 ஆர் 51 to 60. இதே தான் சேம் எஸ்டி ஃபார்ம்லேயும் கேட்டிருந்தேன். ஏஜ் தென் மார்க் செக்யூர்டு பார்த்திங்கன்னா அதுவும் சேம் தான். 45 கீழே இல்லை ஃபெயில் ஆனவங்கலாம் இதில் செலக்ட் பண்ணலாம். 46 to 50, 51 to 55, 56 to 60, இந்த மாதிரி டோட்டலாக 80 வரைக்கும் உங்கள் மார்க் எங்கே வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 81 and above மேலே இருக்கவங்க லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ரெஸ்பான்சஸ் பொறுத்த வரைக்கும் SCAவில் 30 ரெஸ்பான்சஸ் ஓவரால் கலெக்டாக இருக்குது. இதில் 100% ஃபில் பண்ணிருக்கிற 30 பேருமே SC கேண்டிடேட் தான். இதே மாதிரி ST கேண்டிடேட்டோடது பார்த்திங்கன்னா 10 ரெஸ்பான்சஸ் தான், அதுவும் 100% ஃபுல்லாகவே ST கம்யூனிட்டிக்கு இத்தனை மட்டும்தான் இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். இங்கே நேம் போட்டிருக்காங்க, சேம் சிமிலர் இங்கேயும் நேம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம SCA பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ST ஷோ பண்ணுறேன். SCAவில் பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் 19 பேரும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 11 பேரும் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இதே தான் இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இருக்கும். அதாவது SCAவில் டோட்டலாக மேபி இங்கே 30ங்கிறது ஒரு 200 பேர், 300 பேர் இல்லை 100 பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதில் 60% மேலாகவும் 36% ஃபீமேலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஏஜ் பார்த்திங்கன்னா ப்ளூவில் இருக்கிறது தான் இந்த யங்ஸ்டர்ஸ் 20 to 30, இதில் 21 பேரும், 31 to 40 5 பேரும், 41 to 50 4 பேரும் இருக்காங்க. இதுக்கப்புறம் மார்க் செக்யூர்டு, ஸோ இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்துட்டோம். 45 below தான் ரொம்ப அதிகமான பேர். அதாவது 30ல் 10 பேர், 3ல் ஒருத்தங்க 45 கீழே எடுத்திருக்காங்க. 46 to 50 3 பேர் எடுத்திருக்காங்க. 51 to 55 பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான பேர் 51 to 55 எடுத்திருக்காங்க, அதாவது 9 பேர். அதுக்கு அடுத்தது 56 to 60 4 பேர் எடுத்திருக்காங்க. தென் 61 to 65 2 பேர் எடுத்திருக்காங்க. 66 to 70 2 பேர் எடுத்திருக்காங்க. 71 to 75 யாரும் இல்லை. 76 to 80 யாரும் இல்லை. 81 and above யாருமே இல்லை. ஸோ SCAவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டு 3 ஆப்ஷன் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளூவில் 66 to 70 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 100% இவங்க கன்ஃபார்ம் செலக்டட் தான். நீங்கள் 66 to 70 2 பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஷுவராக செலக்டட் தான். ஏன்னா SCA கம்யூனிட்டியில் இந்த மார்க் டாப் மார்க். ஸோ டாப் மார்க் எடுத்ததுனால கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் தான். இதுக்கு அடுத்தது 61 to 65 எடுத்தவங்களுக்கு 2 பேர். உங்களுக்கு 95% நீங்களும் செலக்டட் தான். ஏன்னா டோட்டலாக 30 பேரில் 4 பேர் தான் 60க்கு மேலே எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது 300 பேர் இருந்தால் கூட மேபி 300 பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 பேரில் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த 40 ரேங்க் வரை வந்துடுவீங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் குட். ஸோ இந்த ப்ளூ அண்ட் வயலட் இது 2ல் இருக்கவங்க, அதாவது 61 to 65 66 to 70 இந்த ஸ்கோர் எடுத்திருக்கவங்க ஆல்மோஸ்ட் 100% செலக்டட் தான். ப்ளூவில் இருக்கவங்க 100% கன்ஃபார்ம், வயலட்டில் இருக்கவங்க 95%க்கு மேலே செலக்டட் தான். அதுக்கப்புறம் இந்த க்ரீனில் இருக்கிறது 56 to 60ல் 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த க்ரீனில் இருக்கவங்க. அதாவது நீங்கள் 56 மார்க்லேருந்து 60 மார்க் எடுத்தவங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80% கிட்ட வாய்ப்பு நிறையவே இருக்குது ஃபார் கெட்டிங் செலக்டட். இதுக்கு அடுத்தது 51 to 55ல் 9 பேர். ஸோ இங்கே 3ல் 1 பங்கு இந்த 51 to 55 எடுத்துருக்கிறதுனால இந்த மார்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் வந்து ஒரு 50-50 அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது, கிடைக்காம போகிறதுக்கும் 50% வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது இந்த 10%ங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா 30 பேரில் 3 பேர் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது மேபி, அண்ட் ஆல்சோ இங்கே நிறைய பேர் வரும்போது இவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 46 to 50 அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 30லேருந்து 40% தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கப்புறம் 45 இருக்கவங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்கள் வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான், ரொம்பவே மினிமலான வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து நோட்ஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மார்க் செக்யூர்ட். அண்ட் எஸ்ஏ கேண்டிடேட்டோட கட்ஸ் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குறிச்சிருக்கிற பேசிஸில் அவங்களோடது இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மேபி 54, 55 இல்லை 56, 57. ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்கிறது படி பார்த்திங்கன்னா இந்த க்ரீனில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த ஆரஞ்சு ரீஜியனில் தான் வரும். ஸோ அது பேசிஸில் ஒரு 53, 54, 55 என்ன மேபி இங்கே போட்டிருக்கிற ஓட்டை தாண்டி வெளியே இருக்கிற மக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 56, 57 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கட் ஆஃபாக வரதுக்கு இருக்கக்கூடிய சான்சஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மார்க். இதுக்கப்புறம் கொரோனா டைமில் நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிங்களான்னு கேட்டிருந்தோம். அதில் 27 பேர் நோ, 2 பேர் வந்து எஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 30 பேரில் வெறும் 2 பேர் தான் எஸ்ஏ கம்யூனிட்டியில் கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே ஒரு 200க்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மேபி ஒரு 15 பேர் இல்லை 18, 20 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவும் நீங்கள் 6 மந்த்தா இல்லை 1 இயரா அதை பொறுத்து உங்களோட மார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் கோவிட் ஒர்க் ஃபார்மசிஸ்ட். ஸோ இவங்களில் மேபி நீங்கள் யாராவது ஒரு மேபி இந்த ரேஞ்சில் 55 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இதில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 60 ஆகி இங்கே வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இஃப் யூ ஒர்க்ட் இன் கோவிட் அண்டர் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் SCA கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் ST பார்க்கலாம். STயில் மேலில் 8, ஃபீமேலில் 2 பேர். ஏஜில் பார்த்திங்கன்னா 20 to 30ல் 8 மெம்பர்ஸ், 41 to 50ல் 2 மெம்பர்ஸ். மார்க் செக்யூர்டு பார்த்திங்கன்னா இந்த 10 பேரில் 5 பேர் வந்து 46 to 50 மார்க் எடுத்தவங்க, 51 to 55ல் 3 பேர் இருக்காங்க, 45க்கும் கீழே 2 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 10 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேபி இதில் ஓட் பண்ணாதவங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இதில் எல்லாருக்குமே வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும். இந்த 30%, இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க மோஸ்ட்லி இவங்க செலக்டடு தான். ஏன்னா இதை தாண்டி அவ வந்து மார்க்கே இல்லை. இந்த லாஸ்ட் 5 செக்ஷன் மார்க்கே, 6 செக்ஷன் சுத்தமாகவே இங்கே இல்லை. அதனால் இந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடிய 51 to 55 வந்து ஆல்மோஸ்ட் செலக்டடு தான். எனிவேஸ் யாராவது ஓட் பண்ணாமல் இருந்து மிச்சம் இருந்தாங்க அப்படின்னா அதை பொறுத்து இங்கே வேரி ஆகலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 51 to 55 மார்க் STயில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100% செலக்டடு தான். இதே மாதிரி இந்த இங்கே இருக்கக்கூடிய 5 பேர் இருக்காங்க இல்லையா, 46 to 50, இவங்களுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ சர்ப்ரைசிங்லி 45 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் திஸ் கூகுள் ஃபார்ம். அண்ட் இங்கே இருக்க மார்க்கை வச்சு அவங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவங்களோட கட் ஆஃப் இந்த ரீஜனில் தான் வரும். லைக் ஒரு 45ஆக இருக்கலாம், 45, 46, 47 அந்த மாதிரி தான் அவங்களோட கட் ஆஃப் வந்து வரும் ஃபார் ST கம்யூனிட்டி. அண்ட் இதில் கொரோனா டைமில் ஒர்க் பண்ணவங்க பார்த்திங்கன்னா 10ல் 1 தான் கொரோனா டைமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் 9 பேர் ஒர்க் பண்ணலை. ஸோ இது மூலியமாகவும் நமக்கு STயில் 10ல் 1 தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இதில் தெரிய வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2023 கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார் ST கம்யூனிட்டி அண்ட் SCA கம்யூனிட்டி. இதோட நம்ம எல்லா கம்யூனிட்டி பேஸ் அண்ட் ஆல்சோ ஜென்ரல் பேசிஸ் கட் ஆஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் இந்த வீடியோவோட ஃபினிஷ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது ஃபர்தராக ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த கேஸ் ஒரு சிலது போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதோட டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கு. அதை பற்றின அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டினியன்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.